ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார், ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதுறேங்க. ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபோட்டோ ஓட்டிட்டு ஃபோட்டோக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேன் நேம், உங்களுடைய நேம் வந்து எழுதுறேங்க. சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்தமாரி எழுதுறேங்க. ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், 10/8/2023 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது என்னன்றதை எழுதுறேங்க. அதுக்கத்தக்க பாலினம், ஆனா பெண்ணான்றதை எழுதுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், டெலிஃபோன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர், ஆதார் நம்பர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படி எழுதிட்டு அவருடைய நகல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தோடு இணைத்து நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 10th, 12th, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன், அதர் குவாலிஃபிகேஷன், இது அனைத்து காலங்களும் வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. நேம் ஆஃப் போர்டு, யூனிவர்சிட்டி, டேட் அண்டு இயர் ஆஃப் பாசிங்கு, பர்சன்டேஜ், ரைட்டுங்களா? ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சுருங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்சு. ஸோ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். பிளேஸ் டேட் வந்து எழுதிட்டு மறக்காமல் உங்களுக்கு சைன் வந்து போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணோட நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், கம்பைன்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், தஞ்சாவூர், 6/1/3007 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/8/2023. ஸோ நீங்கள் நேரில் போய்ட்டு சமர்ப்பிக்கலாம், அப்படி இல்லைனா போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. என்வலப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. இன் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம், LADCS இன் DLSA தஞ்சாவூர் அப்படின்னு அந்த என்வலப்பில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 20,000 தராங்க. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு 20,000, ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 14,000 வந்து சம்பளம் வந்து தராங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க்கு 2 போஸ்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட்டு, ஆஃபீஸ் பியூன் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. வயதை பொறுத்த வரைக்கும் ஷுட் நாட் பி லெஸ் தென் 21 இயர்ஸ் அசன் தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நான் மருத்துவ வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.